எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கசிமா ஒயிட்னிங் க்ளோ ஃபேஸ் சீரம். இந்த கசிமா பர்ஃப்யூம்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயில் பேஸ்டு சீரம் கூட சொல்லலாம், பிகாஸ் வந்து இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் தான், இது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் ஆயில் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 18 ஆயில் சேர்ந்தது தான் வந்து இந்த ஃபேஸ் சீரம் சொல்கிறாங்க. அண்ட் இதோட கிளைம் பார்த்திங்கன்னா இது ஒரு 100% நேச்சுரல் சீரம் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இதில் சல்ஃபேட்ஸ் இல்லை, பாரபன் இல்லை, அண்ட் மினரல் ஆயில் இல்லை. எந்த ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும், பட் இதில் வந்து எதுவுமே இல்லை. அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் இதோட கிளைம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணும், அப்புறம் வந்து ஃபைன் லைன்ஸு ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இல்லை, வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்டோட கிளைம். பட் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா வந்து உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும், பிகாஸ் வந்து இதில் இருக்க ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி நல்லா பிரைட்டனாக இருக்கும் காமிக்கும், அண்ட் நல்ல ஒரு ரேடியன்ட் க்ளோ கிடைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. எப்பயுமே மாய்ஸ்சரைஸ்டு ஸ்கின் கிடைக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஸ்கின். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த லைக்கோரைஸ் இருக்கிறனாலும் வந்து இது வந்து ஒரு டார்க் ஸ்பாட்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண ஃபேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது எல்லா ஸ்கின்க்கும் சூட்டபிள்னு சொல்லி போட்டிருக்கான், பட் ஆக்சுவலாக வந்து இதில் இருக்க ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இது ஆயிலி ஸ்கின்க்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. பட் நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் வந்து இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்க்கும் இது சூட் ஆகாது. அண்ட் இந்த சீரம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரெஜினேட் பண்ணுறதுக்கு, அதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் வைட்னிங் க்ரீம்ஸோ இல்லை சோப்ஸோ யூஸ் பண்ணவங்க வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஓவராக டேமேஜாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். இந்த பட் வந்து இது ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும் சூட் ஆகாது, மிச்சம் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 ஆயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து கேரட் சீட் ஆயில், ரோஸ்ஹிப் ஆயில், குக்கும்பர் ஆயில், கிரேப் சீட் ஆயில், ஆர்கன் ஆயில், ஜோஜோபா ஆயில், அண்ட் லைக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட். இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ சொன்ன ஆயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னை ரெஜினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் வந்து ஸ்கின் ஃபர்மிங் அதாவது டைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ரிங்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டைட்டன் பண்ணுறதுக்கு, ஃபைன் லைன்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் இருக்க லைக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் அதிமதுரம் லைக்கோரைஸ்னால் அது வந்து உங்கள் ஸ்கின்னை வைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேறு ஒன்றும் இல்லை, அதிமதுரம் மரத்துலேருந்து வர பட்டை தான் அதிமதுரம் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது லைக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறது. அண்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் ஆயில் இருக்குது, ஆலிவேரா ஆயில், வீட் ஜெர்ம் ஆயில். வீட் ஜெர்ம் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் பி இருக்குது அதில். அண்ட் விச் ஹேசல், விச் ஹேசல்ன்றது வந்து உங்கள் இது வந்து இதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, உங்கள் அதாவது இந்த சீரமாக வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து இந்த விச் ஹேசல் தான். இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை கொஞ்சம் ட்ரையர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, பட் இதில் இருக்க ஆயில்ஸ் வந்து அதை ஈக்வேட் பண்ணிடுது. அண்ட் அவகேடோ ஆயில், ஆலிவ் ஆயில், வைட்டமின் சி ஆயில், எசென்ஷியல் ஆயில், பேட்சோலி ஆயில், எலங் ஆயில், அண்ட் பெப்பர்மெண்ட் ஆயில், இந்த ஆயில்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் வந்து இதோட ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும், ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுது, இதெல்லாம் வருது. ஸோ வந்து இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆயில்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் சி வந்து உங்களுக்கு இன்னொரு வைட்னிங் ஏஜென்ட்டாக இதில் ஆக்ட் ஆகுது, பட் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா. இதை டைரெக்டாக யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபேர்னஸ் க்ரீம்ஸோடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஒரு ஆயில் எசென்ஷியல் ஆயில் மாதிரி தான், சீரம் கிடையாது, இது ஒரு எசென்ஷியல் ஆயில் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் நைட் க்ரீம்ஸோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் வந்து இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா வந்து ஆயில் ஸ்மெல் தான் இருக்கும், இதில் எந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் வராது. இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே 100% நேச்சுரல்ன்றனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அண்ட் பார்த்திங்கன்னா இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஷைனியாக கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதில் சொல்லியிருக்க மாதிரி இது ஒரு ஒயிட்னிங் சீரம்னு சொல்ல முடியாது, பிகாஸ் வந்து இது ஒயிட்டன் பண்ணாது, பட் நல்லா க்ளோ கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. இந்த ப்ராடக்ட்லேயே சொல்லியிருக்க மாதிரி இதை வந்து க்ரீமோடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணால் உங்கள் ஃபேஸில் இருக்க மாய்ச்சர்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும் எப்பயுமே உங்கள் ஃபேஸாக.
இதை வந்து நீங்கள் இதில் இருக்கிற எல்லாமே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 100% நேச்சுரல். ஸோ வந்து நீங்கள் எந்த வித பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லாஃப் லைன்ஸ் இருந்தால் கூட அது கூட இது மறைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் வந்து இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்கின் ஃபர்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுது, பிரைட்டன் பண்ணுது, ஈவன் டோன் கொடுக்குது, ஸ்கின்னை வந்து ஃபர்மாக இருக்க ஹெல்ப் பண்ணுது, அண்ட் ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் பண்ணுது, டார்க் ஸ்பாட்ஸையும் ஃபேட் அவுட் பண்ணுது, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது, க்ளோ அண்ட் ஸ்மூத் ஆன ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா வந்து ஆயிலி ஸ்கின்க்கு சூட் ஆகாது, அண்ட் மார்னிங்கில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக தெரியும் உங்கள் ஸ்கின்னை, வைட்டன் பண்ணாது, அண்ட் ஃபேரர் லுக்கும் கிடைக்காது. பிம்பிள் அண்ட் ஆக்னி இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூட் ஆகிறது கஷ்டம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. தேங்க்யூ.